தொடர்வது விரைவு செய்திகள். கொடைக்கானலில் தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்ததால் அங்குள்ள பெட்ரோல் பங்குகளில் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதமான காலநிலை நிலவியதால் கொடைக்கானலில் கடந்த 3 நாட்களும் சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். இந்நிலையில் அங்குள்ள 3 பெட்ரோல் பங்குகளிலும் ஏராளமான வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்பப்பட்டதால் பெட்ரோல் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனால் எரிபொருள் கிடைக்காமல் உள்ளூர் மக்கள் கடும் தவிப்புக்கு ஆளாகியுள்ளனர். இன்று இரவுக்குள் பெட்ரோல் லாரிகள் வந்து சேரும் என எதிர்பார்ப்பதாக பங்கு ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். குஜராத் மாநிலம் பரூச் மாவட்டத்தில் 1026 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அங்கிலேஷ்வர் பகுதியில் உள்ள ஒரு ஆலையில் போதைப் பொருள் தயாரிக்கப்படுவதாக மும்பை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அங்கு நடைபெற்ற சோதனையில் மூட்டை மூட்டையாக போதைப் பொருட்கள் இருந்தது கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக 1 பெண் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். கைப்பற்றப்பட்ட 513 கிலோ எடையிலான தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களான இவரு சலூன் கடைய வச்சு வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மெஃப்ட்ரோனின் மதிப்பு 1026 கோடி ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் கீழ்மலை பகுதியில் உள்ள தாண்டிக்குடி மலை கிராமத்தில் வழங்கப்பட்ட ரேஷன் அரிசியில் புழுக்கள் மற்றும் வண்டுகள் இருந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தாண்டிக்குடி கிராமத்தில் 800க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர். இந்நிலையில் இந்த பகுதியில் உள்ள ரேஷன் கடையில் தமிழக அரசால் வழங்கப்பட்ட அரிசியில் புழு வண்டுகள் ஊர்ந்து சென்றதை பார்த்த அப்பகுதி மக்கள் அதிருப்தி அடைந்ததுடன் பொருட்களை வாங்காமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். மாவட்ட உணவு வழங்கல் துறை கவனம் செலுத்தி பொதுமக்களுக்கு வழங்கும் உணவுப் பொருட்களை சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே வீட்டின் உட்புறமாக தாழிட்டுக் கொண்ட 3 வயது சிறுவனை தீயணைப்பு துறையினர் லாவகமாக மீட்டனர். கவர்னர் தோப்பு பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரது மகன் பரமேஷ் வீட்டில் தனியாக விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது எதிர்பாராத விதமாக சிறுவன் கதவை உட்புறமாக தாழிட்டுள்ளான். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினர் கடப்பாறையை கொண்டு கதவை உடைக்க முயன்றனர். ஆனால் கடினமாக இருந்ததால் அந்த முயற்சி கைவிடப்பட்டது. தொடர்ந்து ஜன்னல் கம்பியினை உடைத்து அதன் வாயிலாக மற்றொரு சிறுவன் ஒருவனை உள்ளே அனுப்பி கதவை திறக்கச் செய்து சிறுவன் பரமேஷ் மீட்கப்பட்டான். சாதி மதம் இல்லை என்ற சான்றிதழ் வழங்கக்கோரி விண்ணப்பித்தவருக்கு 2 வாரங்களுக்குள் சான்று வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மேற்கு அண்ணாநகரைச் சேர்ந்த மனோஜ் தனது மகனை வருகின்ற அக்டோபர் மாதம் பள்ளியில் சேர்க்க உள்ளதால் சாதி மதம் இல்லை என்ற சான்றிதழ் கோரி அம்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் விண்ணப்பித்தார். ஆனால் சான்றிதழ் வழங்காமல் காலம் தாழ்த்தப்பட்டதால் தனது மகனுக்கு சாதி மதம் அற்றவர் என்ற சான்றிதழை விரைந்து வழங்க உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது உரிய சான்றிதழ் வழங்க ஒப்புக்கொண்டு வட்டாட்சியர் அளித்த கடிதத்தை அரசு வழக்கறிஞர் தாக்கல் செய்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி 2 வாரங்களுக்குள் சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 472 ரூபாய் குறைந்திருக்கிறது. நேற்று 1 கிராம் தங்கம் 4914 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று 59 ரூபாய் குறைந்து 1 கிராம் 4855 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதனால் 1 சவரன் தங்கத்தின் விலை 39312 38840 ரூபாயாக குறைந்திருக்கிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை 1 ரூபாய் 40 காசுகள் குறைந்து 63 ரூபாய் 40 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 63400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் தேர்ச்சி விகிதத்தை 90% உயர்த்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தினார். சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் 2021-22 கல்வியாண்டில் பயின்று உயர்கல்வியில் சேர்ந்துள்ள 285 மாணவர்களுக்கு மொத்தம் 67,39,000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. சென்னை மாநகராட்சியின் தலைமை அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்களின் கல்விக்கான கட்டமைப்பை அதிகாரிகள் மேம்படுத்த வேண்டும் என்றும் அதற்கு உரிய நிதி வழங்க அரசு தயாராக உள்ளதாகவும் கூறினார். 10ஆம் வகுப்பில் 76.10% என்பது 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாலான ஒரு அந்த சதவிகிதம். அந்த கழுவை தேய்ந்து கட்டெரும்பு என்பார்களே, அதுபோல் தேய்ந்து இன்றைக்கு 76% இருக்கிறது. அதேபோல் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி விகிதம் என்பது 86.5%. ஏற்கனவே மாநகராட்சி நிர்வாகம்
92% கடந்திருக்கிறோம். இப்ப 86 என்று வருகிற போது 6% குறைந்து வந்திருக்கிறோம். லடாக்கில் 1 மெகாவாட் திறனுடைய சூரிய மின்சக்தி நிலையத்தை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ராணுவ பயன்பாட்டிற்கு சமர்ப்பித்தார். சியாச்சின் பனிப்பாறை அருகே உள்ள பார்த்தாப்பூர் ராணுவ தளத்தில் ராணுவத்தைச் சேர்ந்த பொறியாளர்களால் அந்த சூரிய மின்சக்தி நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. மின் தேவைகளுக்காக டீசலை சார்ந்திருப்பதை தவிர்க்கும் நோக்கில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் பேருந்துடன் எரிபொருள் ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரி மோதிய விபத்தில் 20 பேர் தீயில் கருகி உயிரிழந்தனர். லாகூரில் இருந்து கராச்சிக்கு பயணிகளை ஏற்றுக்கொண்டு அதிவேகமாக சென்று கொண்டிருந்த பேருந்து முல்தான் பகுதியில் முன்னே சென்ற டேங்கர் லாரியின் மீது மோதியது. இதையடுத்து 2 வாகனங்களும் தீப்பிடித்து கொழுந்துவிட்டு எரிந்ததில் பேருந்தில் இருந்த 20 பேர் முழுவதும் உடல் கருகி உயிரிழந்தனர். 6 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். டிஎன்ஏ பரிசோதனைக்கு பின் பலியானவர்களின் உடல் அவர்களது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படும் என காவல்துறை தெரிவித்துள்ளது. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவன் தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். திருவண்ணாமலையைச் சேர்ந்த புரோதாஸ்குமார் வேளாண் பல்கலைக்கழகத்தில் பயோடெக் 1ஆம் ஆண்டு படித்து வந்தார். ஆனால் தான் படிக்க விரும்பிய வனவியல் துறை கிடைக்காததால் அவர் மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதி விடுதி அறையில் தூக்கில் தொங்கிய நிலையில் பிரதோஷ்குமார் பிணமாக கண்டெடுக்கப்பட்டார். இது தொடர்பாக கோவை சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து திருவண்ணாமலையில் உள்ள மாணவரின் குடும்பத்தினரிடம் விசாரணையை தொடங்கியுள்ளனா்.